மதக் கொள்கையை மீறினால் அதிலும் சம நீதி காட்ட வேண்டும். எனினும் தவிர்க்க முடியாமல் அவ்வாறான ஒரு நிலையை தாங்கிக் கொள்ள நேரிடின் அப்போது ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறோம். அதாவது, மதவிதிக்கு முரணாகவும் தமது சமூக கொள்கைக்கு ஏற்ப சட்டமியற்றலாம் என ஒரு அரசாங்கம் கருதுகையில், இக்கருத்தை நாட்டின் சகல பிரஜைகள் குறித்தும் ஒரே போல் அமல் செய்து, அதாவது நாட்டில் வழங்கும் எல்லா மதங்களின் விதிகளையும் கருதாது சமமாக அமல் செய்து, பிரஜைகள் அனைவருக்கும் சம வழங்குதல் என்ற சம நீதி வழங்குதல் என்ற ஆதார கொள்கையை பின்பற்ற வேண்டும். சில மதஸ்தரின் மதவிதிகளில் மட்டும் புகுந்து மாற்றுவது, மற்றவர்களை தொடாமல் விடுவது என பாரபட்சம் செய்தால், ஜனநாயக குடியரசு என்பதன் அஸ்திவார கொள்கையிலேயே ஒன்றான சகலருக்கும் சம நீதி என்பதை அரசாங்கமே முறித்த மாபெரும் தவறாகும்.